வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரமோ 3 வெளியாகி இருக்கிறது. அர்ச்சனா வந்து அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் அங்கே போச்சு. இந்த பக்கம் போனா வந்து ஓகே, ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு. இவங்க வந்து கேஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜோதிகா கத்துறாங்க. அப்போ நம்ம தினேஷும் இவரும் பிராவும், மேடம் ப்ளீஸ் வாங்க மேடம்னு கெஞ்சுறாங்க விசித்ராவை. டேய் போய் வேலையை பாருங்கடா, நாங்க வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்களே, எங்களுக்காவது வாங்க, ஏய் நீங்களாம் யாரா எனக்கு அப்படின்னு சொல்லி விசித்ரா சொன்னாங்க. ஸோ பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, என்ன தான் விசித்ராவுக்கு பிரச்சனை அப்படின்னா, அர்ச்சனா சரி யாருமே அந்த சமையல் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் தானே செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதாவது 3 நாள் சமைச்சாங்க, இப்போ 4வது நாள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம், இவங்கெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்தா 1/2 மணி நேரம் ஆகுது, 1/4 மணி நேரம் ஆகுது, என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எங்கூட யாராவது அனுப்பிச்சிங்கன்னா நான் கூப்பிட்டு போகிறேன், இல்லாட்டி நான் தனியாக போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. இப்போது கேஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, கேஸ் ஆஃப் ஆகிட்டு மதியானம் மட்டன்லாம் பண்ணலாம்னு நினச்சி பண்ணாங்க, எல்லாம் கவுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இவங்க அதாவது இவங்க விசித்ரா வந்து அந்த வீட்டுக்கு போனாதான் சமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கு. அவங்க நாங்கள் பெருக்க வந்திருக்கேன்ட்டு பெருக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களும் நம்ம அர்ச்சனாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க என்ன மேம் இதெல்லாம் கோச்சிக்கலாமா அப்படின்னு, இது சின்ன விஷயமா இது சின்ன விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கோச்சிக்கிற அப்படின்னும் போது, இது சின்ன விஷயமா, என்னோட ரைட் மேடம் அப்படின்னு இவங்ககிட்ட பேசினா வேலைக்காது, கேப்டன் என்னை 2 நாளைக்கு எதுக்கு கூப்பிடாதீங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இதோட அந்த பாதிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிற இது அர்ச்சனாவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. பட் இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க அர்ச்சனா வந்து ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தோம்னா, கிஸ் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னாங்க அர்ச்சனா. ஆனால் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா மோதல் தான் அதிகமாக, அதை தவிர காதல் வரமாட்டேங்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல அர்ச்சனாவும் இவங்க விசித்ராவும் ஒன்று சேருவாங்களா இல்லையா, இல்லை வேறு வேறு பாதையில் போக போகிறாங்களா அப்படிங்கிறத வரும் நாட்கள் தான் சொல்லி. ஏன்னா ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் தான் விசித்ரா இருக்காங்க, போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. பட் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு நாள் ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல், பாய்.